குட்டிகளெல்லாம் காப்பாற்றணும், லாரியெல்லாம் நாங்கள் நிறையா கடன் வாங்கி லாரிகள் வாங்கியிருக்கோம். எங்கள் தொழிலை நாங்கள் காப்பாற்றணும், எங்கள் குடும்பங்கள் அதை நம்பி தான் இருக்குது, பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். ஸ்டெர்லைட்டு நல்ல ஒரு தொழில் கொடுத்துச்சு. ஸ்டெர்லைட்டை அடைச்சதுனால இன்றைக்கி என்னென்னா ஒரு தொழில் கூட நடக்க மாட்டேங்குது தூத்துக்குடியில். எங்கே பார்த்தாலும் எல்லா தொழிலுமே முடங்கிடுது. நார்மல் ஸ்டெர்லைட்டில் ஒரு வாரத்துக்கு 5 கப்பல் வரும் ஆர்பாரில். இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கப்பல் கூட வர மாட்டேங்குது, எந்த தொழிலுமே இல்லை. ஆர்பார் வெறிச்சோடி தான் கிடக்கு. எப்போ பார்த்தாலும் யார் எதை நம்பி வாழ முடியாது. மக்கள் வந்து அச்சப்பட்டே வாழ்கிற சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. ஸ்டெர்லைட்டால் எந்த பாதிப்பும் கிடையாது. எல்லாத்தான் இன்றைக்கி பசுமை தீர்ப்பாயம் வந்து திறக்கலான்னு அனுமதி கொடுத்துட்டாங்க. அதனால் கூடிய சீக்கிரம் திறந்து எங்கள் வாழ்க்கையில் வெளியேற்றணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அதுக்கு எல்லா ஆவணமும் செஞ்சு எங்கள் கஷ்டத்தை போக்கணும். ஸ்டெர்லைட்டு காப்பர் நிறுவனம் வந்து நிறையா மக்கள் பணி செய்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. அவங்க செய்ய அந்த மக்கள் பணி செய்கிறதுக்கு ஊக்கப்படுத்தணும். நல்லா செயல்படுறாங்க. அதனால் எங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஆலயம் திறக்கிறதுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். மீண்டும் பழைய அளவுக்கு வரணும் தூத்துக்குடி. தூத்துக்குடியில் இன்றைக்கி முன்னாடி இருந்த எப்படியோ இருந்தது தூத்துக்குடி. இன்றைக்கி ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது தூத்துக்குடி. 200 கோடி ரூபா தொழில் வர்த்தகம் பண்ணியிருந்தாங்க சார் மாசு. இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. மக்கள் கூட கஷ்டப்படுறாங்க, லாரியை சார்ந்தவங்களும் கஷ்டப்படுறாங்க. 1500 டிப்பர் இருக்குது இன்றைக்கி தூத்துக்குடியில். ஸ்டெர்லைட்டை நம்பி, சண்டிங் கடையை நம்பி, இன்றைக்கி எந்த தொழிற்சாலை இருக்குது தூத்துக்குடியில் ஒன்றுமே கிடையாது. ஊரை விட்டு போகிறதால ஆகிட்டோம். அதனால் கூடிய சீக்கிரமாக எங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கணும்.